السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من سجد لله سجدة كتب الله له بها حسنة وحط بها عنه خطيئة ورفع له بها حسنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு சஜிதாவை செய்வாரேயானால் அந்த ஒரு சஜிதாவை கொண்டு அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை பதிவு செய்கின்றான், அவரை விட்டும் ஒரு பாவத்தை அகற்றுகின்றான், அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள் சஜிதாவினுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் தெரியாத காரணத்தினால் சஜிதாக்களை நழுவவிடக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக நாம் வருகின்றோம். ஜமாத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஜமாத்து நடைபெறும் பொழுது இமாமை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஜமாத்து நடைபெறும் பொழுது ஒருவர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகின்றார், இமாம் தக்பீர் கட்டி சூராக்களை ஓதுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், நாமும் தக்பீரை கட்டி அந்த சூராவோடு இணைந்து கொள்ள வேண்டும், இமாம் ருக்குவில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், நாமும் என்ன செய்ய வேண்டும், தக்பீரை கட்டி சனாவும் ஓதக்கூடாது சூராக்கள் ஓதக்கூடாது, அவர் ருக்குவில் இருந்தார் அப்படின்னா நாமும் தக்பீரை கட்டி உடனடியாக ருக்குவுக்கு சென்று விட வேண்டும், அவர் ருக்குவை விட்டும் எழுந்து சமய அல்லாஹு லிமன் ஹமீதா என்று வந்துவிட்டால் நாமும் தக்பீர் கட்டி அப்படியே நின்று கொள்ள வேண்டும், சஜிதாவிலே அவர் இருப்பாரேயானால் நாமும் தக்பீரை கட்டி நேரடியாக சஜிதாவிற்கு சென்று விட வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். ஒரு ரக்காத்து எதோடு முடிவடைகிறது என்று சொன்னால், இமாம் ருக்குவில் இருக்கின்ற பொழுது பிந்தி வரக்கூடியவர் அந்த ருக்குவிலை சேர்ந்து கொண்டால் அந்த ரக்காத் அவருக்கு கிடைத்துவிடும், அதை அவர் திரும்ப தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ருக்குவை விட்டும் சமய அல்லாஹு லிமன் ஹமீதா என்று இமாம் எழுந்துவிட்டால் அந்த ஒரு ரக்காத்தை பிந்தி வரக்கூடியவர் இமாம் சலாம் கொடுத்த பின்னால் அதை தனித்து அவர் தொழுக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்றைக்கு நாம் என்ன காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இமாம் சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது பிந்தி வரக்கூடியவர்கள், இமாம் தான் சஜிதாவுக்கு போயிட்டார நமக்கு தான் இந்த ரகாத்து கிடைக்காத அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பாங்க, தக்பீர் கட்ட மாட்டாங்க. ரெண்டு சஜிதா அவர் செய்து ரெண்டாவது ரக்காத்திற்கோ மூன்றாவது ரக்காத்திற்கோ நான்காவது ரக்காத்திற்கோ அவர் எழுந்து இருக்கும் பொழுதுதான் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் தக்பீர் கட்டி அந்த ரக்காத்தை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். அப்ப ரெண்டு சஜிதா அவர்களுக்கு வீணாகி விடுகிறது. ஏன் வீணாகி விடுகிறது? சஜிதாவினால் அல்லாஹ் நமக்கு நன்மை தருகின்றான், நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான், நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். இந்த மதிப்பு தெரியாத காரணத்தினால அவர் தான் சஜிதாவுக்கு போயிட்டாரு. இப்ப நாமும் சஜிதா செஞ்சா அந்த ரக்காத்தை திரும்ப தானே தொழுகணும், அவர் எழுச்சி நேரம் வரட்டும் என்று அவர்கள் காத்து நின்று தக்பீர் கட்டக்கூடிய ஒரு அவரமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். இது நாம செய்யக்கூடிய மாதிரிய தவறு. சஜிதா ரெண்டாவது சஜிதாவிலே இமாம் இருந்தாலும் கூட நாம டக்கென்று தக்பீர் கட்டி போட்டு சஜிதாவிற்கு சென்று விட வேண்டும். ஒரு சுபஹான ரப்பியல் ஆலா
அந்த ஒரு சஜிதாவின் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துகளை உயர்த்துவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வார்த்தை சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, சூரத்துல் ஃபத்ஹை அல 29வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதாயிரவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், வல்லதீன மஅஹு அந்த முஹம்மதுடன் இருக்கின்றார்களே சஹாபாக்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அஷிதாவு அல் குஃபார், இறை மறுப்பாளர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள். இறை மறுப்பாளர்களை பார்த்தால் இவர்களுக்கு கடுமையான கோபம் வரும். ஆனால் அதே நேரத்தில் ரஹமாவு பைனஹு, தங்களை போன்ற முஸ்லீம்களை பார்த்துவிட்டால் அவர்கள் அன்பு செலுத்துவார்கள், பிரியம் வைத்துக் கொள்வார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றார், தராகு ருக்கன் சுஜ்ஜதல், நீங்கள் சஹாபாக்களை எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா, அவர்களை தொழக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நஃபிலான வணக்கங்களை சஹாபாக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக தொழுகிறார்கள், உலக ஆதாயத்திற்கா? தொழுதால் வியாபாரத்திலே லாபம் கிடைக்கும். நம்மள பெரும்பாலும் தொழுகிறவங்க அதுக்காக தான் தொழுகிறோம். இந்த பரீட்சை நேரத்தில் பாருங்கள், மகல்லா பள்ளிவாசங்களில் இந்த 10th எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், ப்ளஸ் 2 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அன்றைக்கி பார்த்தா சுபுகளை எக்கச்சக்கமாக காட்சி தருவார்கள். சுபு தொழுகிட்டு போனால் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் லேசாக இருக்கும், நம்ம அட்டன் பண்ண முடியும். அப்போ உலக ஆதாயத்திற்காக நாம் தொழுகின்றோம். பெரும்பாலான மகல்லா பள்ளிவாசல் அதிகமாக சுபு தொலைக்கு பள்ளிவாசல் இடம் பத்தாது. ஏன்னா இவர் சுபு தொழுட்டு கடைக்கு போகணும், நுகர் தொழுக மாட்டார், அசர் தொழுக மாட்டார், மகரிம் கிடையாது, இஷா கிடையாது. சுபு தொழுதா எதற்காக, வியாபாரம் செழிப்பாக நடைபெற வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, எதற்காக தொழுதார்கள், எபுத்தபூன பதலம் இனல்லாகி, ஒரு இதுவான அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் நாடி தொழுவார்கள். இன்றைக்காக்கு தொழுகிறார்கள்னா உலக ஆதாயம் கிடைக்குதோ இல்லையோ அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்ள வேண்டும், அதற்காக நான் தொழுகின்றேன். சில பேர் கேட்கிறாங்கல்ல, வியாபாரத்தில் நஷ்டமா இருக்கு, ஏதாச்சும் துவா சொல்லிருக்காங்களே என்று கேட்பார்கள். அப்போ வியாபாரத்திற்காகத்தான் துவாவை கேட்பார்களே தவிர, மறுமை நாள் ஆசிரத்திலே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ஏதாவது வழி சொல்லித்தார்கள் என்று பெரும்பாலான முஸ்லீம்கள் கேட்பதே கிடையாது. உலகத்தில் எல்லா ஆதாயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தொழுகிறார்கள், யாசின் ஓதுகிறார்கள், குரானை ஓதுகிறார்கள். கபருடைய வாழ்க்கை, மறுமையினுடைய முடிவில்லாத வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பெரும்பாலான முஸ்லீம்கள் இபாதத்துகள் செய்வதே கிடையாது. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள். அசஹாபு சுஃபா, சுஃபா என்று சொல்லப்படுகின்ற திண்ணை தோழர்கள் 70 நபர்கள், எப்படிப்பட்டவர்கள், செய்யற அபுகுறையில் போன்ற பெரும்பெரும் சாதிகள் எல்லாம் அந்த திண்ணை தோழர்களில் கட்டுப்பட்டவர்கள். சரியான ஆடை இருக்காது, இந்த பட்டனுக்கு பதிலாக முல்லை வைத்து தைத்திருப்பார்கள், வேஷ்டியெல்லாம் தெளிஞ்சிருக்கும், முல்லை வைத்து அந்த ஓட்டையை மறைத்திருப்பார்கள். யாராவது பேரித்த மலையில் கொண்டு வந்தால்தான் அவர்களுக்கு சாப்பாடு. பசி பட்டினியோடு கல்வியை கற்றுக்கொண்டதாக ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றால், சீமாகும் ஃபீ உஜூஹியும், அவர்களின் அடையாளங்கள் அவர்களின் நெற்றியிலே இருக்கும். நெற்றியில என்ன இருக்கும், மின் அசரி சுஜூத், சஜிதாவினுடைய அடையாளம் இருக்கும். சஹாபாக்கள் தொழுது தொழுது நெற்றியெல்லாம் காய்த்து போய் இருக்கும். நம்ம சஜிதா செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நெற்றியை கீழே வைக்கணும் தெரியுமா, சில பேர் காலங்காலமாக தொழுவாங்க, நெற்றியில் வந்து அடையாளமே இருக்காது. சில பேர் ஒரு மாதம்தான் ரம்லான்ல தொழுவாங்க, கருத்து காய்ச்சி போயிடும். வச்சு தேய்க்கிறது, பாயில் வச்சு தேய்ப்பது கூடாது. ஒரு எறும்பு சென்றாலும் கூட அந்த எறும்பு சாகக்கூடாது. அந்த அளவிற்கு நெற்றியை மெதுவாக வைக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லிட்டாங்க. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் சீமாகும் தீ உஜூகியும் மின் அசரி சுஜூத்,
சஜிதா செய்வதின் காரணத்தினால் அவர்களின் முகங்களிலே அந்த அடையாளங்கள் இருக்கும் என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். மறுமை நாள் ஆகரத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த சஜிதாவுடைய அடையாளம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் நரகத்தை விட்டு அல்லாஹு பாதுகாப்பார். புகாரியில 806வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹர்ரம் அல்லாஹு அலன்னாரி அன் தவுல அசர சுஜூதி ஃபயுஹ்ரஜூன மினன்னார். யாருடைய நெற்றியிலே சஜிதாவின் அடையாளம் இருக்கிறதோ இவர்களெல்லாம் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார்கள், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். இன்னொரு செய்தியை பாருங்க, இப்னு மாஜால பதிவு செய்யப்படுகிறது, ஹர்ரம் அல்லாஹு அலன்னாரி அன் தவுல அசர சுஜூத், சஜிதாவுடைய அடையாளங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இவர்களுக்கெல்லாம் நரகத்தை அல்லாஹு ஹராமாக்கி விடுவான். ஹராமாக்கி விடுவான் என்ன அர்த்தம்? நரகத்தின் ஜுவாலை கூட இவர்கள் மீது படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் ரமலானுடைய காலங்களிலோ ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலோ நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உலக ஆதாயத்திற்காக அல்ல, ஆசிரத்தினுடைய ஆதாயத்திற்காக அல்லாஹ்வுடைய ரிதுவானை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தொழுதால் உலகத்தையும் சேர்த்து அல்லாஹு தருவான். பத்து புல்லால் 1, 2, 3, 4, 9 அடக்கம் ஆகியிருப்பதை போன்று ஆகிரத்திற்காக நாம் ஒரு அமலை செய்யும் பொழுது துன்யாவையும் சேர்த்து அல்லாஹு நமக்கு தருவான் என்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஆகிரத்திற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்தல் புரிவானாக. வாஹிரு தரவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.